இந்தியாவில் தமிழகம் முதன்மை மாநிலமாக வர வேண்டும், குறிப்பாக அடித்தட்டு மக்களுடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த பெருமை புரட்சி தலைவர் அம்மாவுக்கு தான். இவர்கள் திமுகக்காரர்கள் மற்ற கட்சிக்காரர்கள் சொல்றான் டெல்டா விவசாயியை காப்பாற்றுவார்கள். டெல்டா விவசாயியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? காவேரி நீர் பிரச்சனை என்ன செஞ்சீங்க? அதுபோல முல்லை பெரியார் பிரச்சனை என்ன செஞ்சீங்க? டெல்டா மக்கள் அங்க இருக்கின்ற மக்களுக்கு அங்கு கொல்லி விளையாடு உச்ச நீதிமன்றத்தில் நம்ம வழக்கு போட்டு மத்திய அரசு கண்டிப்பாக ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம், அது மத்திய அரசுக்கு 6 வார காலத்துக்குள்ளாக அமைக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இங்க இருக்கிற உங்களும் குறிக்கலாம், ஏன் அமைக்கிற எதுக்கு அமைக்கிற உருகிறதோ இது அதை பத்தி கேஸ் போட்டு நாங்க கேஸ் போட்டு அதுல வந்து உச்ச நீதிமன்றம் கேஸ் போட்டு அது உச்ச நீதிமன்றம் 6 வாரத்துக்குள்ளாக அமைக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது மத்திய அரசுக்கு. நாங்கள் மோடி அவர்களும் பாரத பிரதமர் மோடி அவர்களும் நம்ம பெண்களுக்கு சூட்டி வருகின்ற பொழுது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் கண்டிப்பாக நீங்க மேலாண்மை வலயத்தை அமைக்க வேண்டும் என்று நம்முடைய ஒட்டுமொத்த தமிழர்களுடைய குரலாக அந்த எடுத்து சொன்னார்கள். 6 வாரத்தில் அமைக்க வேண்டும், அமைக்கவில்லை என்றால் இன்று நான்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் அவர்களும் தமிழகத்தின் துணை முதலமைச்சர்களும் நாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து மேலாண்மை வலயத்தை அமைப்பதற்கு உண்டாவிரத்தை நாங்கள் மேற்கொண்டு இருக்கின்றோம். உண்டாவிரதம் இருப்போம், அதற்கடுத்து என்ன செய்ய வேண்டுமோ எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்கிறார்களோ அதை நாங்கள் எல்லாம் கண்டிப்பாக செய்வோம். கண்டிப்பாக மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நீதியை வழங்க வேண்டும். பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த விஷயத்திலே தமிழ்நாட்டு மக்கள் மீது வஞ்சிக்காமல் ஒரு நீதியை பாரத அம்மாவர்கள் எடுத்த காரியத்தை முடிக்காத சில மாதிரி அம்மாவர்கள் ஆனால் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை என்றாலும் அவர் விட்டு சென்ற பணிகளை சிறப்பான முறையில் நிறைவேற்றினால்தான் இன்றைக்கு இந்த உண்ணாவிரத்தை மத்திய அரசை கண்டித்து இந்த உண்ணாவிரத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். காவேரி மேலாண்மை அமைக்க வேண்டும் என்பதற்காக தனி ஒரு சிறப்பு சட்டமன்றத்தில் ஒரு பேரவை சட்டப்பேரவையை கூட்டி தனியாக ஒரு சிறப்பு கவனத்தை கொண்டு வந்து அதற்கு அழுத்தம் கொடுத்த ஒரே முதல்வர் ஒரே துணை முதல்வர் நம்முடைய அந்த ஜிபிஎஸ் அண்ணனும் அந்த ஓபிஎஸ் அண்ணனும் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றோம். இதற்கெல்லாம் இங்கு இருக்கின்ற மக்களாகிய விவசாய பெருமுறை மக்கள் ஒவ்வொருவரும் நாம் இங்கு இருக்கின்றோம் என்றால் அனைவரும் விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் தான். இங்கு இருக்கின்ற ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அண்ணன் எடப்பாடி அண்ணனும் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனும் விவசாய குடும்பத்திலிருந்து வந்த காரணத்தால் தான் அவருடைய நிலைமையெல்லாம் அறிந்துகொண்ட காரணத்தால் அவர்களுக்கு ஏற்படுகின்ற துக்கங்களை கண்ணீரை துடைக்கின்ற அரசு தான் வாழ்க்கை இதயம் புரட்சித்துறை அம்மாவுடைய அரசு. எப்பொழுதுமே விவசாயிகளுக்காக கண்ணீரை குறைக்கின்ற அரசாங்கம் திகழ்ந்தவர் புரட்சி தலைவர் அம்மாவர்கள். உலகத்தில் உள்ள தலைவர்களெல்லாம் பாராட்டக்கூடிய பார்க்கும் அம்மாவர்கள் இன்றைக்கு 29 மாநிலங்கள் இருந்தாலும் அதை முதன்மையான மாநிலமாக கொண்டு வந்தவர் பார்க்க இளைஞர் புரட்சி தலைவர் அம்மாவர்கள். அப்படிப்பட்ட தெய்வம் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை என்றாலும் அந்த வழியில் இன்றைக்கு இப்படிப்பட்ட வேளாண்மை வாரியத்தை அமைத்து ஏழைகளுக்கெல்லாம் இங்கு அதன் மூலமாக இங்கு இருக்கின்ற ஏழைகள் விவசாயிகள் எல்லாம் பயனடைந்து வயதான அவர்கள் உண்ணுவார்கள், வயதாக இருப்பார்கள், நல்ல முறையில் தன் குடும்பத்தையும் வாழ்க்கையை நடத்துவார்கள் என்ற எண்ணத்தில் அந்த காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கும் என்று மாண்பு இதே புரட்சித் தலைவர் கண்ட கனவை மிக விரைவில் நிறைவாக்கின்ற வகையில் அந்த கனவானது கண்டிப்பாக நிறைவேறும். அதை நிறைவேற்றி தருகிற விதத்தில் நம்முடைய அண்ணன் ஓகே சவர்களும் அண்ணன் ஈகே சவர்களும் இணைந்து செயல்பட்ட காரணத்தால் கண்டிப்பாக வெற்றி அடைவோம், மீண்டும் வெற்றி அடைவோம். புரட்சி தலைவர் அம்மாதான் தொடங்கப்பட்ட இந்த இயக்கத்தை எந்த கொம்பாளி கும்பலாலும் எப்படி ஒரு நாளில் ஆட்சி தோன்று ஸ்டாலின் சொன்னாலும் சரி, அரநாள் ஆட்சி தோன்று என்று சிபிஐ சொன்னாலும் சரி, இவருடைய பகல் கனவெல்லாம் பலிக்காது எப்பொழுதும் ஒன்று சொல்வார்கள், பகல் கனவு காண்பவர்கள் எப்போதும் பயந்து கிடையாது. அப்படிப்பட்ட பகல் கனவு தான் காண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் காண்கின்ற பகல் கனவு என்றைக்கும் பலிக்காது. புரட்சி தலை அப்பாவுடைய ஆசை இருக்கின்ற காலத்தால் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணாவர்களுடைய இருந்து கொண்டே எந்த கொம்பாதி கொம்பனாலும் ஒரு ஸ்டாலின் அல்ல, ஒரு டிடி அல்ல, 1000 ஸ்டாலின் அல்ல, யார் வந்தாலும் இதை அசை கூட பார்க்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணாவர்கள் முன்னேற்றத்திற்காகவும் 100 ஆண்டுக்கு பிறகும் இந்த ஆட்சியும் இந்த கழகமும் நினைத்திருக்கும் என்று சொல்லியிருந்த தெய்வம் வாக்கு பறிக்க பறிக்கொண்டு கூறிக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து கழக முன்னோடிகளுக்கும்
வேண்டும், காவல்துறை சார்ந்த அதிகார வேண்டும், மற்ற அனைத்து கழக முன்னோடி மட்டுமல்லாமல் கிளைக்கழகத்தில் வருகின்ற மாநிலத்தை சார்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் திருவள்ளூர் மேற்கு கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் நன்றி வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டாங்க. அதே போன்று